வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டார்ஸ் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட வீடியோ இந்திய அரசியலமைப்பில் சட்ட திருத்தங்கள் ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா தான் ஸோ இது வந்து நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃபாக எடுத்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் இது கீழே வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன் உங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு பல வீடியோக்களை காட்டியிருக்கேன் இது நம்மளுக்கு எந்த புக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்கேன் ஓகேங்களா 12th புக்கு தான் ஸோ கான்ஸ்டியூஷன் நம்ம போடும்போதெல்லாம் சில முக்கியமான விஷயங்கள் போடும்போதெல்லாம் இந்த புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வீடியோவில் காட்டியிருக்கேன் நிறைய பேர் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே எடுக்காதவங்களுக்கு இது ஓகே ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 103 இது கொடுத்துருக்காங்க 103 கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த கான்ஸ்டியூஷன் அதாவது இந்த சட்டத்திருத்தங்கள் ஆர்டிகல்ஸ் அட்டவணை இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா தான் நம்மளுக்கு மைண்டில் நிற்கும் அது இல்லாமல் அது இல்லாமல் ஷார்ட்கட் வச்சுக்கணும் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு ஓகேங்களா ஸோ அப்போ தான் நம்மளுக்கு மைண்டில் நிற்கும் ஓகே இது மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றங்கள் அது அதெல்லாம் பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் வந்து உயர்நீதிமன்றங்கள் இதே புக்கில் தான் நம்மளுக்கு புக்லேயே கொடுத்துருக்காங்க ஓகே நிறுவப்பட்ட ஆண்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதிகார வரம்பு அமர்விடம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க இது வரைக்கும் இந்த மாதிரி கேட்கல ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண அந்த உயர்நீதிமன்றம் கேட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம் கேட்டிருக்காங்க எந்த இடம் கேட்டிருக்காங்க டேட் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் உச்சநீதிமன்றம் துவங்கப்பட்ட அந்த நாள் கேட்டிருக்காங்க ஓகே ஸோ இதில் நம்ம படிக்க வேண்டியது முக்கியமாக என்னதுங்க 8வது சட்ட திருத்தம் ஆண்டு பார்த்துக்கணும் அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கணும் ஓகே ஸோ முக்கியமான சட்டத்திருத்தங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம நிறைய இதில் சொல்லியிருப்போம் 73வது சட்டத்திருத்தம் பஞ்சாயத்து ராஜ் பாருங்கள் 74 நகர்பாலிகா ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் இதெல்லாம் அந்த மாநிலங்கள் பிரித்தது ஓகே அதுக்கப்புறம் 100வது சட்டத்திருத்தம் வங்காளதேசம் அந்த இது பிரித்தது ஓகேங்களா ஸோ எல்லாத்தையும் நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மறக்காது உங்களுக்கு சும்மா அடிக்கடி ஒரு இது பார்த்துக்கிட்டே வந்துட்டுருங்க ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் எந்த ஆர்டிகல்ஸ் கேட்பாங்க எங்கேருந்து எடுத்து கேட்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது இப்போ இருக்கிற கண்டிஷனில் ஸோ எல்லாமே படித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகே பாருங்கள் 31வது சட்டத்திருத்தம்லாம் மக்களவையின் எண்ணிக்கை 525லேருந்து 545 அதிகரித்தது எப்போ இயர் பார்த்துக்கோங்க 1972 ஓகே அதே மாதிரி நிலச்சீர்திருத்தங்கள் நம்மளுக்கு டாப்பிக்கே இருக்குது 9வது அட்டவணையில் நிலச்சீர்திருத்தங்கள் பற்றி 2 கேரளா சட்டங்களை சேர்த்தது ஓகே மாநில மறுசீரமைப்பு 7வது சட்டத்திருத்தம் ஜமீன்தார் முறை அகற்றம் 8வது இது வந்து இந்திரா காந்தி கொண்டு வந்தது யார் கொண்டு வந்ததெல்லாம் நம்மளுக்கு வந்து சமச்சீர் புக்கில் 10th இருக்கிற இதிலே கொடுத்துருக்காங்க அதெல்லாம் அதுதான் அதில் இருக்கிற கான்ஸ்டியூஷனில் நம்ம ஓரளவுக்கு படிச்சுக்கணும் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் ஃபுல்லாக கவர் பண்ணி ஆகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ